கொரோனா நிவாரண தொகை மற்றும் 14 மளிகை பொருள் அடங்கிய தொகுப்பு ஆகியவை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த டோக்கன் விநியோகம் தொடங்கிடுச்சா? இந்த பணிகள்ல கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. மொத்தம் 1423 ரேஷன் கடைகள் கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கின்றன. இந்நிலையில் இந்த அனைத்து கடைகளிலுமே தற்போது இந்த இரண்டாம் கட்ட டோக்கன், இரண்டாம் கட்ட நிவாரண உதவி மற்றும் 14 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஆகியவற்றிற்கான டோக்கன் வழங்கக்கூடிய பணியானது தற்போது துவங்கி இருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பணியில் சுமார் 4000-க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு இருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று இந்த டோக்கன்களை விநியோகிக்கக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் அதன் நேரடி காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது செல்வபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு நேரடியாக வந்திருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்கள், அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் அவர்களது ரேஷன் கார்டுகளை, அந்த அட்டைகளை சரிபார்த்த பின்னர் அவர்களுக்கு இந்த டோக்கன்களை வழங்கி வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 1423 கடைகள் இருக்கின்றன. இந்த கடைகள் முழுவதுமே தற்போது அங்கங்கே அந்த டோக்கன்களை கொடுக்கக்கூடிய பணிகளானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் நம்முடைய கேரளாவோட பேசலாம். சார், சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டு இருக்கீங்க? எப்படி டோக்கன் கொடுக்குறீங்க? என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க? அதாவது தக்க பாதுகாப்புடன் வீடு வீடாக சென்று நல்ல பாதுகாப்பு முறையில் டோக்கன் வழங்கப்படுகிறது. என்னென்ன அறிவுறுத்திருக்காங்க உங்களுக்கு? சோசியல் டிஸ்டன்ஸுக்கு இப்போ பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டேட்டா, அந்த டைம், அது மாதிரி சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. ஏற்கனவே கடந்த முறை ஒரு தடவை டோக்கன் கொடுத்துருந்தோம், அப்போ இப்போ கொடுக்க முடியல. அப்போ அந்த டோக்கன்களுக்கு அந்த டோக்கன்கள் என்ன செய்வாங்க? இப்போ கொடுக்குற டோக்கனில் அந்த டோக்கனுக்கு இந்த டோக்கனுக்கு எப்படி வித்தியாசப்படுத்துங்க? ரேஷன் பொருள் வழங்கப்பட்டது. இப்போ நிவாரண பொருள் ₹2000 வழங்கப்படுது. வரும் 15ஆம் தேதி முதல் இந்த மளிகை பொருட்கள் மற்றும் நிவாரணத் தொகை ₹2000 ஆகிய இரண்டும் இந்த ஒரே டோக்கன்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக வீடு வீடாக சென்று இந்த டோக்கன்களை விநியோகிக்கக்கூடிய பணியானது துவங்கி இருக்கிறது. இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை இந்த பணிகளானது நடைபெற இருக்கிறது. தினமும் 200 பேர் வீதம் ரேஷன் கடைகளுக்கு வந்து இந்த பொருட்களை, 14 விதமான மளிகை பொருட்கள் தொகுப்பு மற்றும் நிவாரணத் தொகையை தினமும் 200 பேர் ரேஷன் கடைகளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த டோக்கன்களானது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அபிநயம், இப்போ நேரம் வாரியாக இப்போ ஒரு நாளைக்கு இல்லது குறிப்பிட்ட நேரத்திற்கு 200 பேர் என்ற விதத்தில் டோக்கன் வழங்கப்பட்டாலும் பொருட்களை முன்கூட்டியே சென்று நாம் வாங்கிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனை எந்த அளவிற்கு அப்படி நடக்காமல் இருப்பதை உறுதி செய்து கொள்கிறார்கள்? அந்த பகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் 200 பேர் மட்டுமே வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த பணியாளர்கள் கொடுக்கும் பொழுதே ரேஷன் கடைகளில் சொல்லிவிடுகிறார்கள், காலையிலிருந்து மாலை வரை அந்த பொருட்கள் விநியோகமானது நடைபெறும், எனவே அவசரம் இல்லாமல் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன்கள் கொடுக்கும் பொழுதே அறிவுறுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக பெரும்பாலும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அந்த பகுதி மக்கள் அறிமுகமானவர்களாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடியதால் அவர்கள் அந்த விநியோகம் செய்யும் பொழுது அந்த கூட்ட நெரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் தரப்பிலும் இதுபோன்ற ஒரு அறிவுறுத்தலானது சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டங்கள் ஒரே நேரத்தில் பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் முண்டி எடுத்துக்கொண்டு வராத அளவிற்கு அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி அதிகாரிகள் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே அதற்கேற்றபடி அவர்கள் தங்களது திட்டமிடல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? விவரங்களுக்கு நன்றி குருசாமி.